ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம எப்பவும் செய்கிற தக்காளி சட்னியவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப டேஸ்ட்டாக, அதே சமயம் ரொம்ப சீக்கிரமாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சட்னி நம்ம நார்மலாக செய்கிற தக்காளி சட்னியை விட டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே சமயம் இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனாக சாம்பார் மாதிரியே இருக்குங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் குக்கர் வச்சுட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். ரெண்டு வெங்காயத்துக்கு மூணு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஏழு டிப்பல் பூண்டு, ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த சட்னிக்கு பச்சை மிளகாய் தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், காஞ்ச மிளகாய் சேர்க்காதீங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், நமக்கு தக்காளிலேயும் தண்ணி இருக்கும். நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நமக்கு ஸ்டீம் குறைஞ்சிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நமக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது இதில் இருக்க தண்ணியை நம்ம அப்படியே வச்சுட்டு அந்த தக்காளி வெங்காயத்தை மட்டும் நம்ம தனியாக எடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. இதை தண்ணி அப்படியே இருக்கட்டும், அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கொரகொரப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொரகொரப்பாக கூட அரைச்சிக்கலாம். நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்திருக்கேன். அப்போ தான் அந்த சட்னி நமக்கு நல்லா க்ரீமியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து இது நல்லா பொரிய விட்டுடலாம். மூணும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் தக்காளி வேக வச்சு தண்ணியை வச்சு மிக்ஸி ஜாரை கழுவி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, தக்காளி வேக வச்ச தண்ணி மட்டுமே போதுமானது. அதை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சா போதுங்க, நமக்கு சட்னி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம ஏற்கனவே இதில் உப்பு சேர்த்துட்டோம், அதனால் இப்போ நான் உப்பு சேர்க்கலை. உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சட்னி நமக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு க்ரீமியாக வந்திருக்குன்னு பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்பவே சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. நம்ம நார்மலாக தக்காளியை வதக்கி அரைக்கிற சட்னியை விட இந்த மாதிரி வேக வச்சு செய்கிற சட்னி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது இட்லி தோசைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.